ப்ரோ ஓகே ப்ரோ, ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் முடியல ப்ரோ. ஆனால் அதுக்காக வந்துட்டு ரொம்ப ட்ராஷ் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. நல்ல படம் வந்து பாருங்க, அவ்வளோதான் ப்ரோ. அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற அளவுக்குலாம் நம்மளால் இப்போதைக்கு அதை பற்றிலாம் பேச வேணாம் ப்ரோ. மூவி வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்குது. தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களும் பிரித்து பிரித்து பார்க்குறப்போ இவங்க எங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒன்று ரெண்டு இடத்துல தான், மொத்தமாக வந்துட்டு கோர்வையை பார்க்குறப்போ தானே அது ஒரு படமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, பட் பார்க்கலாம் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. மியூசிக்லாம் ஆ, ஆக்சுவலி மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக். மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்தது. Yeah, movie is good. I don't like Mahima's acting because avanga sila vishayathula alugumbodhu adu romba romba abrupta theriyudhu alugraanga appdinu. So andha vishayam mattum enakku pidikala, but story is good, music is too good, background music is too good. Darshan or acting is Darshan as usual, he's a Sri Lankan but okay. Sila andha vishayangal andha Sri Lankan oda accent theriyudhu and the body language theriyudhu, but it's good. Family oda paakkalam, ah family oda paakkalam, come. அது நீங்கள் பாருங்கள் சில சீன்ஸ்லாம், அந்த நீட் சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் வருது. தட்ஸ் ஸோ டச்சிங் அண்ட் ஃபேமிலியோட பார்க்குறேன். நாடு படம் தான் பார்த்துருந்தேன், தேவநாடுன்னு ஒரு தலை சிரிக்காதீங்க தானே. இல்லை இல்லை, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இட்ஸ் நாட் அ ஃபாஸ்ட் பேஸ்ட் மூவி, வெரி ஸ்லோ பேஸ்ட் தான், பட் பொறுமையாக தான் நல்லாயிருக்கும். போர் அடிக்குது ஒவ்வொரு அவங்க என்ன விஷயம் பேசு. நீங்கள் நம்ம தல தளபதி படத்துக்கு வரல, நம்ம ஒரு இது நான் கமர்ஷியல் ஃபிலிம் தான் அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்கன்றது தானே இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக இப்படி குதிக்கணும் ஃபைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். நார்மலாக பார்த்திங்க ஓகே தான். ஸ்டோரி வைஸாக கன்வே பண்ணியிருக்காங்க, ஆ நல்லா இருக்குது ப்ரோ. சொல்லு ஒரு படம் எப்படி? நல்லா இருக்குது ப்ரோ, நாடு நல்லா எமோஷ்னலாக இருக்குது, நல்ல படம். அது நீட் ரிலேட்டடாக இப்போ கிராமங்களில் நீட் வந்ததுனால கிராமத்துலேருந்து ஒரே ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் போய் படித்து டாக்டர் ஆகுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு கதை, ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி இல்லை, அதை பேஸ் பண்ணி அதை எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு ஒரு கதை. நல்லாயிருக்கு, தர்ஷனோட ஆக்டிங் எப்படி? சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு டெபு இல்லை ரெண்டாவது படம் பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு படம் அமையிறது அவருக்கு ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் தான். அவர் கேரியருக்கே பயங்கரமான பாசிட்டிவ் தான். எமோஷனலா நிறைய கன்வே பண்ணுவாரு சரவணன். சோ எப்படி கன்வே பண்ண டைரக்டர்? ஆமா இல்ல, அது நம்ம ஃபீல் பண்ண முடியுது ப்ரோ, அந்த கரெக்டரா நம்ம ஃபீல் பண்ண முடியுது. மறைஞ்ச ஆர்எஸ் சிவாஜி சார், அவரும் அவரோட கேரியர்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுன்னு சொல்லலாம். எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, அந்த ஊர் மக்களாவே வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே. காமெடி ஏதாவது இருக்கா? காமெடி இருக்கு ப்ரோ, ஒரு கேரக்டர் இருக்கு, காமெடி இருக்கு. அது ஒர்க் அவுட் ரொம்ப இதுவா இல்லாம அங்கங்க அப்படியே கேஷுவலா நம்ம இது வர மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும் அந்த படம். தேங்க்யூ தேங்க்யூ. ஆடா கண்டிப்பாக பிடிக்கணுமா? இல்லை ஆக்சுவலி படம் ரொம்பவே நல்லா இருந்தது. தர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. சமூகத்துக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வான படம் பார்க்கணும். மக்கள் வந்து ஃபேமிலியோட பார்த்தா நல்லாயிருக்கும். ரொம்ப எமோஷ்னலாக பண்ணியிருக்காங்க. உண்மைதான் சொன்ன கருத்துக்கள், உண்மைதான். நமக்கு கீழங்களோட வழி வேதனை நமக்கு தெரியாது, அங்கே போய் பிரிந்து பார்த்தா தான் தெரியும். படத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். போர்லாம் இல்லை, போர்லாம் இல்லை, நல்லா படத்தை நல்லா கொண்டு போயிருக்காங்க. உங்களை எமோஷ்னலாக உங்களை டச் பண்ண வச்சுருக்காங்க, அதுவே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நல்லா ட்ரூவான ஸ்டோரி சொல்லியிருக்காங்க, உண்மைதான், நடக்கக்கூடிய விஷயம் தானே. இப்போது உங்களுக்கு கீழே இருக்கங்களோட வழிவேதம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, ஆனால் அவங்க கூட இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல. அதான் நமக்கு காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம போய் பார்க்கறது இல்லை, அவங்களோட வழிவேதனையை அவங்க காமிச்சிருக்காங்க, அழகாக காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா? தாராளமாக ஃபேமிலியோட பாருங்கள், பார்த்தா தான் கொஞ்சம் மனிதாபிமானம் எல்லாருக்கும் தோணும். அதுவும் இந்த மாதிரி சிட்டிலலாம் ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறேன். காமெடி எதுவும் இருக்கானே படத்தில்? ஆ எல்லாமே இருக்குது படத்தில், எல்லாமே இருக்குது. அதை தாண்டி என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த கருத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சூப்பர் படம், ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். தர்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே டெக்னீஷியன், ஆர்ட், டைரக்டர், மியூசிக் எல்லாருமே பட்டையை கிளப்பிட்டாங்க. தர்ஷன் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு, யதார்த்தமாக இருக்கு, ரியலாக இருக்கு படம். எந்த ஒரு ஹீரோ பார்க்கணுன்ற கண்டி எதுவுமே பண்ணல, நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரியலாக மனசுக்கு ரொம்ப டச் ஆச்சு, எமோஷனல் சூப்பராக இருந்துச்சுங்க. மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டச் ஆச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. லைக் மலைவாழ் மக்கள் அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை தெளிவாக காட்டியிருந்தாங்க. ஓகே, தர்ஷனோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஓகே, போர் அடிச்சுது எங்கேயாவது படம் பார்க்கும்போது? நான் ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டாக தான் வந்தேன், பட் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஓகே, டிஃப்ரெண்ட் கான்செப்டாக சொல்லியிருக்காரா இல்லை சார்? இல்லை இல்லை இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு கான்செப்ட். ஏன்னா மோஸ்ட்லி அந்த சைடு இருக்கிறவங்க, மலையில் இருக்கிறவங்க என்ன
ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றது யாரும் எடுத்து காட்டுறது இல்லை படத்தில். ரொம்ப ரேரான மூவிஸ் தான் வருது. அந்த மாதிரி இது நல்லா இருந்துச்சு. மியூசிக் மியூசிக் அவ்வளோ நான் நோட் பண்ணல, பட் நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே. போர்ல அடிக்கல. லைக் குட்டி பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல. ஒரு சின்ன நோய்னா கூட டக்குன்னு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது. நல்லா இருக்கு.